நான் கவனிடாக்கண்ணா, எத்தனை சதுரங்கள் இப்படத்தில் உள்ளன? How many squares are there in this figure? ஏற்கனவே சொன்னா நம்பர் போட்டுக்கணும்னு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு முதல் நம்பர் போட்டுக்கலாம். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. இதுக்கு வந்து ஆல்பபெட் கொடுத்துக்கிறேன், ஏ அப்படின்னு. சரி அடிக்கண்ணு, இப்ப தனித்தனியா என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, ஒன்னு ரெண்டு செப்பரேட்டா, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. இப்ப எவ்வளவு இதுல, ஏழு, செவன் ரைட்டா. சிங்கிள் சிங்கிளா எத்தனை இருக்குது, செவன் இருக்குது. தனித்தனி சதுரங்களா எத்தனை இருக்குது, ஏழு இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க, ரெண்டு ரெண்டா எடுக்க முடியுமான்னு முத பாக்குறேன். இல்ல, ஒன்னு பிளஸ் ரெண்டுன்னா ரெக்டாங்கிளா மாறியது, செவ்வகமா மாறியது. மூணா எடுத்தாலும் வரல, அப்ப என்ன எடுத்துக்கலாம், நாலா எடுத்துக்கலாம். அப்ப ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு, ஒன் பிளஸ் டூ பிளஸ் போர் பிளஸ் ஃபைவ் எடுத்தேனா. அதே மாதிரி அடுத்தது நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு, போர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன். வேற எங்க இருக்குது போரு, இல்ல இங்க பாருங்க, இத போருன்னு வர முடியாது, இங்க ஏன் இருக்குது. ஆனா இங்க த்ரீல வரும், ஆனா இத போர் கணக்குல தான் வச்சுக்கணும். ஏன்னா ஷேப் வந்து நமக்கு எப்படி இருக்குது, இப்ப இடையில ஒருவேளை இங்க கோடு போட்டா என்ன வந்துடும், நாலு மாதிரி வருமா. அதனால இதுலயே நான் எழுதிக்கிறேன், ஃபைவ் பிளஸ் செவன் பிளஸ் ஏ, அஞ்சு கூட்டல் ஏழு கூட்டல் ஏ. அப்ப மொத்தமா இது எவ்வளவு வருது, மூணு ரைட் அடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து ஆல் டுகெதர் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் போர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன் பிளஸ் ஏ, ஏவையும் சேர்த்திக்கணும். ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் ஏ, அதையும் சேர்த்து மொத்தமா இது பண்ணணும். சரியுது, புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்ன வருது, ஒன். இப்ப செவன் பிளஸ் த்ரீ டென், டென் பிளஸ் ஒன் லெவன் ரைட்டா. புரிஞ்சுதா புரியலையா? இதுதான் ஏழையும் முனையும் கூட்டினா பத்து, பத்தையும் ஒன்னையும் கூட்டினா பதினொன்னு. சரி புரியுதா? இப்ப நான் சொன்ன எப்பவுமே ஒரு இன்னொரு மெத்தடுன்னு ஒண்ணு வச்சுக்கணும். எவ்வளவு ஈஸி கணக்குனாலுமே போட்டு அவ கண்ணு ஒரு மார்க்ல உன் வாழ்க்கை போயிடும். அதனால நம்ம இன்னொரு இது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, செப்பரேட்டா முத வைக்கலாம், அடிக்கணும் வேற கலர் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஒன்னா ஒன்னா ஒண்ணு இல்லையா. அடுத்தது ரெண்டு தனித்தனியா சிங்கிள் சிங்கிளா எடுக்கிறேன். அடுத்து என்னது, மூணு. அடுத்தது நாலு, சொன்ன சின்ன பிள்ளைங்க அதனால பொறுமையே சொல்லித்தரேன். அடுத்தது அஞ்சு. அடுத்தது ஆறு. அடுத்தது ஏழு. கரெக்டா கரெக்டா கரெக்ட் இல்லையா? நல்லா புரிஞ்சுதா? ஏழு வந்துச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு கலர் இருக்கு, நாலு நாலான்னு சொன்னோமா ரைட்டா. ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு வந்துதான். ஒரு நிமிஷம், இது கலர் மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் எடுத்து சரியா. இப்ப இதுல என்ன வந்துச்சு, ஏழு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப இது கரெக்டானும் பார்க்கலாம். நான் ஒரு போன வீடியோல தனித்தனியா கவுண்டிங்க எடுத்துட்டு சொல்லி கொடுத்தேன், இப்ப வந்து அது மேலேயே வச்சு சொல்லித்தரேன். ஏன்னா பரீட்சையில இப்படி போட்டு பார்த்தா மறுபடியும் மேலதான் போட்டு பார்க்க முடியும், அதனால அதையும் சொல்லித்தரேன். இப்ப கவனி, அடுத்தது நாலு நாளா எடுக்கிறோம். ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு, ஒன் பிளஸ் டூ பிளஸ் போர் பிளஸ் ஃபைவ் வந்துருச்சு அடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன வரணும், போர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன், நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு வந்துருச்சாடா கண்ணா. அதுக்கு அடுத்தது அஞ்சு கூட்டல் ஏழு கூட்டல் ஏ, ஃபைவ் பிளஸ் செவன் பிளஸ் ஏ கரெக்டா. மூணு வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? அதுக்கப்புறம் என்னது, எல்லாம் சேர்த்தி நடிகன்னு. அடுத்தது எல்லாத்தையும் சேர்த்தி வைக்கணும். ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் ஏ, ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் போர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன் பிளஸ் ஏ வந்துருச்சு அடிக்கணும். இப்ப பாருங்க கரெக்டா, ஒன்னா ரெண்டு ரைட்டா ரைட்லியா, நாலு நாலு வந்துச்சா,
அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. கரெக்டா புரிஞ்சுது அடி கண்ணுங்களா? அதனால கொஞ்சம் பொறுமையா கரெக்டா செய்யணும். சின்ன பிள்ளைங்க தானே நீங்க, கொஞ்சம் பெரியவங்க கடகடன்னு கொஞ்சம் செய்யுங்க கண்ணு. பெரியவங்க கொஞ்சம் வேகமா செய்யுங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டக்குன்னு எழுதி, அடுத்த ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு, அடுத்த நாலு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஏழு ஏ மூணு, அடுத்த என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏ ரைட் ஒன்னு, அப்ப பதினொன்னு, அப்படி வேகமா செய்யணும் சரியா?